ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓசிடி மோட்டோகிராஜ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம CB350RS-ஓட செகண்ட் சர்வீஸு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய சேனலில் வந்து செக் பண்ணுங்கள். ஹோண்டா அது ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில், 10W30 ரெக்கமெண்டடு. 1 லிட்டர் ஆயில் வந்து 716 ருபீஸ், ஆயில் ஃபில்டர் வந்து 83 ருபீஸ், அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர் கேப் ஓரிங் வந்து 137 ருபீஸு. இந்த பைக் வந்து 2 லிட்டர்ஸ் ஆயில் வந்து தேவைப்படும். செகண்ட் சர்வீஸ்க்கும் மேஜராக வந்து இந்த 3 ஐட்டம் தான் தேவைப்படும். 2 லிட்டர் ஆயிலு, ஆயில் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரோட ஓரிங்கு. ட்ரெயின் போல்ட் வாஷர் வந்து நம்ம வந்து கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதை தேவைன்னா வந்து நம்ம அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜின் அடியில் இருக்க டஸ்ட்டு மண் எல்லாத்தையும் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு செயினையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்விட்சஸ்ஸு, சாக்கெட்ஸு, அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி CB350RS-ல வந்து எல்லாமே ஓப்பனில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சாக்கெட்டில் வந்து தண்ணி போயிட்டு இன்ஜின் வார்னிங் லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் போகிற வரைக்கும் அது எரிஞ்சிட்டே இருக்குது. அது ஹீட் ஆகி அந்த தண்ணி ட்ரையாக இருக்கும். அந்த லைட் எந்த சாக்கெட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ வண்டி பார்த்தா 5870 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. 5500 to 6000 கிலோமீட்டர்ஸில் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். 5500 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து இன்ஜின் சர்வீஸ் லைட் வந்து இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து அந்த சர்வீஸ் லைட் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரெயின் போல்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி இன்ஜின் ஆயிலில் ட்ரெயின் பண்ணும்போது வண்டியை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வண்டியை ஐடிலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்டில் விட்டு திருப்பி நம்ம ட்ரெயின் போல்ட் வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ வாஷர்ஸ் கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டேன். வாஷர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வண்டி வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுனால ஸ்பார்க் ப்ளக் இது வரைக்கும் நான் ரிமூவ் பண்ணதில்லை. ஸோ நல்லா ரிமூவ் பண்ணி அதோடய கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு நான் செக் பண்ணிடுறேன். தேவைன்னா வந்து ஸ்பார்க் ப்ளக்கையும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸ்பார்க் ப்ளக் நல்லா தான் இருக்குது, அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ண வேணாம். இதே பெட்ரோலில் வாஷ் பண்ணிவிட்டு இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஃபில்டர் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கேப்பை ரிமூவ் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கை வந்து மிஸ் ஆகாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆயில் ஃபில்டர் கேப்பை ரிமூவ் பண்ணும் போதே வந்து நம்ம ஒரு கிளாத் அடியில் வச்சுட்டு தான் ரிமூவ் பண்ணோம். ஏன்னா உள்ளேருந்து கொஞ்சம் ஆயில் ட்ரிப் ஆகும். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரை வெளியில் எடுத்துட்டு ஆயில் ஃபில்டர் கேப்பில் இருக்க இந்த ஓரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஓரிங்கை சேஞ்ச் பண்ணிடலாம். இது மாதிரி ஓரிங் வந்து எல்லாவற்றையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோன்ட்டு இல்லை. ஓரிங்கோட கண்டிஷன் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதை தேவைன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஓரிங் கண்டிஷன் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து அந்த கேப்லேருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆயில் ஃபில்டர் வந்து லைட்டாக ஆயிலில் சோக் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டரில் வந்து ஆயில் வரத்துக்கு ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வந்து உள் சைடாக போகணும். அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு ஆயில் ஃபில்டர் கேப்பை வச்சு அந்த 2 8mm போல்டு வச்சு டைட் பண்ணிட வேண்டியதான். ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்கிறதுனால அந்த கேப் வந்து வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும். அதனால் கையில் அழுத்தி பிடிச்சிருந்தா நம்ம வந்து அந்த 2 போல்ட்டையும் வந்து டைட் பண்ணணும். 2 போல்ட்டையும் வந்து ஈவனாக டைட் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஓரிங் வந்து டேமேஜ் ஆகிடும். ஆயில் எல்லாமே வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் போல்ட்டு வந்து நல்லா ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷர் வச்சுட்டு ட்ரெயின் போல்ட்டு ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடலாம். கேப்பு இந்த ட்ரெயின் போல்ட் இது ரெண்டுமே வந்து மீடியம் அளவுக்கு தான் டைட் வைக்கணும். ரொம்ப டைட் வச்சோன்னா கண்டிப்பாக வந்து த்ரெட் வந்து டேமேஜ் ஆகிடும் இன்ஜின் கேஸில். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம்ன்றதுனால ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் மீடியமாக டைட் வச்சுட்டு ஒன்ஸ் டைட் ஆனவுடனே நம்ம அப்படியே டென்ஷனை விட்டுடணும். த்ரெட் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ஃபுல்லாக டைட் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து எல்லா போல்ட்லேருந்தும் ஆயில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து 2 லிட்டர்ஸ் ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் ஆயில் ஃபில்லிங் கேப்பு,
கேப்லேயே வந்து ஓரிங் இருக்கும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி கைட்டி அதை திருப்பி மாட்டும் போது அதில் ஏதோ டஸ்ட்டோ இல்லைன்னா மண் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம ஏர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏதோ மண் இல்லை டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா ஓரிங் வந்து டேமேஜ் ஆகிடும், ப்ளஸ் அது த்ரெட் இருக்க இடமும் டேமேஜ் ஆகிடும். ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே வந்து நான் ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிட்டேன், அப்போ எதுவும் டஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ இப்போ வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 6000 ஓடு போகுது. ஸோ அதனால் இந்த சர்வீஸையும் வந்து ஏர் ஃபில்டர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடலாம். மேனுவலில் பார்க்கும்போது இந்த ஏர் ஃபில்டர் வந்து நம்ம க்ளீனோ இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு போட்டிருந்தாங்க. ஒரு 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஏர் ஃபில்டரில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து இந்த சைடு ஸ்ப்ரே ஆயிருக்கு. ஏர் ஃபில்டரில் தான் இன்ஜின் ஆயில் ஸ்ப்ரே ஆயிருக்குன்னு பார்த்தா ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ட்ராப்ஸ் இருந்தது. இந்தளவுக்கு ஆயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய டஸ்ட்டை ட்ராப் பண்ணிடும், அதனால் உள்ளே வந்து ஃப்ரீயாக ஏர் ஃப்ளோ ஆகாது. அதனால் வந்து கம்பல்சரி நம்ம எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஏர் ஃபில்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா பண்ணிடணும். இந்த சிபி 350 ஆர்எஸ்க்கு வந்து ஏர் ஃபில்டர் ப்ரைஸ் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல, ஆனால் நார்மல் ப்ரைஸில் தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஏர் ஃபில்டர் வாங்கினதுக்கப்புறம் ஏர் ஃபில்டரோட காஸ்ட் வந்து என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஏர் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஆயில் எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதே ஏர் ஃபில்டர் போட்டு நான் ஃபிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் புது ஏர் ஃபில்டர் போடுறது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 10,000 இல்லை 18,000 வரைக்கும்லாம் வந்து ஏர் ஃபில்டர் வந்து செக் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அப்பப்போ ஒரு 5,000 ஒன்ஸ் வந்து நம்ம ஏர் ஃபில்டர் வந்து செக் பண்ணிடணும். ஸோ இப்போ செகண்ட் சர்வீஸ்க்கு எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த சைடில் இருக்க ரெண்டு பட்டனையும் வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து கீ இக்னிஷன் வந்து ஆஃபில் இருக்கணும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து கீ இக்னிஷனை ஆன் பண்ணிவிட்டு அந்த இண்டிகேட்டர் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அது சிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆனோடனே அந்த பட்டன்லேருந்து கையை எடுத்துடணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரெயின் போல்ட்டோ இல்லை ஆயில் ஃபில்டர் கேப்பில் எங்கேயாவது ஆயில் ஏதாவது லீக் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக செயின் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் லூப் பண்ணிட வேண்டியதான். சிபி 350 ஆர்எஸோட செகண்ட் சர்வீஸ் ஓவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.